வணக்கம், வெல்கம் டு வடிவு குங்கு கிச்சன். இன்றைக்கி நம்ம புளியோதரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புளியோதரைக்கு பச்சரிசி 1/2 கப்பு, புளி 1 லெமன் சைஸு, 1 நெல்லிக்காய் சைஸு, ரெண்டையும் சேர்த்து ஊற வச்சு கரைச்சி வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். நிலக்கடலை 3 டேபிள்ஸ்பூன், புளிக்குழம்பு பொடி 1 டேபிள்ஸ்பூன், கடுகு வெந்தயம் 1/2 டீஸ்பூன், சாம்பார் பொடி 2 டீஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போடணும், 6 வரமிளகாய், கருவேப்பிலை, வெள்ளை 1 சின்ன பீஸு, எண்ணெய், உப்பு. பேன் காய வச்சிட்டேன். 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். சாதத்துக்கு முதலே 1 டேபிள்ஸ்பூன் விட்டாச்சு. நிலக்கடலையே ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம், ஏன்னா பச்சையாக தான் எடுத்துருக்குறோம். அது ஒரு அளவுக்கு பாதி வறுத்துடணும், அப்புறம்தான் கடுகு போடணும். கடுகு புரிஞ்ச உடனே வெந்தயத்தை போட்டுக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் செவந்த உடனே வரமிளகாய் போட்டுக்கலாம். ரொம்ப இல்லைன்னா கருவு விடக்கூடாது. இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு கடலை. விதையெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன், அப்படியே தான் தட்டிலே இருக்குது. மிளகாய் மட்டும்தான் போடுறேன். 6 வரமிளகாய். மிளகாய் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். கருவேப்பிலை போட்டலாம். கருவேப்பிலை போட்டும் 1/2 நிமிஷமாவது நல்லா ரோஸ்ட் ஆயிடணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற புளி கரைசலை விட்டுடலாம். பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், சாம்பார் பவுடர் 2 டீஸ்பூன், உப்பு ரைஸுக்கு புளிக்கு இதுக்கெல்லாம் தேவையான அளவு, நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 1 சின்ன பீஸு வெல்லம் எல்லாம் போட்டு கலந்துட்டோம். இப்போ 10 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா திக்கு பேஸ்ட்டாக ஆகிற வரைக்கும் கொதிக்கிட்டோம். இப்போ ரைஸில் அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம ரைஸில் அந்த புளிக்குழம்பு பொடியை மிக்ஸ் பண்ணணும். ரைஸுக்கு வந்து 1 டேபிள்ஸ்பூன் ஆயிலும் 1/2 டீஸ்பூன் உப்பும் போட்டு தான் நான் வேக வச்சுருக்கிறேன். அப்போ உதிரி உதிரியாக இருக்கும். அதுக்காக இப்போ நல்லா பரவலாக தூவி விட்டலாம். பாதியை ஃபஸ்ட்டு மேலே தூவிட்டு அடியில் இருக்கிறது எல்லாம் கொஞ்சம் நான் மேலே பரட்டி விட்டுட்டு திருப்பி மீதியும் தூவிடலாம். எண்ணெயை முதலே போட்டிருக்கிறதுனால நல்லா ஒட்டிக்கும். நம்ம மீதியும் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த புளிக்குழம்பு பொடி போடுறதுனால நமக்கு நல்லா ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். 10 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்குது. ஹை ஃப்ளேம்லேயே தான் கொதிச்சிட்ருக்குது. இப்போ திக்னஸ் கரெக்டாக, பதம் கரெக்டாக இருக்குது. எண்ணெயெல்லாம் கூட சுற்றி பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ உள்ளே ஊற்றிடலாம். கொஞ்சம் ரைஸ் எடுத்து இதில் பரட்டி போட்டுடலாம். ரொம்ப ஃபோர்ஸாக போட்டு கிளறக்கூடாது. அடியிலிருந்து எடுத்து எடுத்து விட்டு ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா அந்த ஒயிட் ரைஸ் கொஞ்சம் கூட தெரியாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். சூப்பராக எல்லாமே கலந்துருச்சுப்போம். காரசாரமான டேஸ்டியான புளி சாதம், புளியோதரை, கட்டி சாதம், எப்படி வேணால் சொல்லலாம், ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். புளியோதரை நமக்கு வடகம், அப்பளம் இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு சூட்டபுளாக இருக்கும், நல்லாயிருக்கும்.
ட்ராவலிங்கெல்லாம் கூட எடுத்துக்கிட்டு போகலாம், லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்கலாம். ஈஸியான ரெசிபி தான். காய்கறியெல்லாம் வீட்டில் எதுவும் இல்லைன்னா நம்ம இதை செஞ்சிடலாம். கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.